வேற லெவல்ல இருக்கும். ஆடிக்கு ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓ என்ன ஆஃபர்? கட்டி சாரி 4 சாரி 1000 ரூபாய், பூனம் சாரி 3 சாரி 1000 ரூபாய், ஆர்ட் சில்க் சாரி 2 சாரி 1000 ரூபாய். இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. ஓ ஆமா, ஏறி வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவருக்கு வந்து வரி வருவாய் கூட்டணும், அதுதான் அவருடைய ஒரே எண்ணம். ஏன்னா அவரை பொறுத்தல ஒரு கார்பரேட் கம்பெனில இருந்து வந்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எப்படி வந்து மக்களுடைய நலன் வந்து அவருக்கு தெரியும், அவருடைய மக்கள் நலன் தெரியாது. அதனால் நான் இப்போ கூட கேட்குறேன், அவர் வந்து இந்த மாதிரி அஜெண்டாவில் இது வரும்போது இது என்ன கருத்து வந்து இவர் வச்சார், அதை வந்து பப்ளிக்காக வந்து இவர் வந்து அந்த மினிட்டை வந்து பப்ளிஷ் பண்ணி, ஏன்னா மினிட்டு கொடுத்துருப்பாங்க இவருக்கு, மினிட்டை வந்து அந்த நடவடிக்கை குறிப்பை, ஜிஎஸ்டி நடவடிக்கை குறிப்பை வெளியிட தயாராக இவர் எதிர்ப்பு தெரிவிச்சுதேன். ஏங்க, நாங்கள் தாங்க வந்து 4 வருஷம் நான் ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பராக இருந்தேன். அப்போ அம்மாவுடைய அரசு அந்த நடப்படையில் ஆலோசனை பெற்று எல்லா ப்ராடக்ட்டும் வந்து குறைச்சோம். குறைச்சினது 5லேருந்து 0 ஆக்கணும், 18லேருந்து 5 ஆக்கணும், 28லேருந்து 18 ஆக்கணும், 18லேருந்து 12 ஆக்கணும், இப்படி எவ்வளோ ப்ராடக்ட் எங்களால் சொல்ல முடியும், பட்டியல் போட முடியும். ஆனால் அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு மாநில அரசு, அதுக்கு ஒரு நிதியமைச்சர், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலத்தினுடைய நலனுக்காக இந்த வரி குறைப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தீங்க, அதை வந்து பப்ளிக்காக வெளியிட தயாரா இல்லை? மினிட்ஸ் வந்து ஓப்பன் தான், அது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டால் பத்திரிகை துறை கூட வாங்கிடலாம். எங்கள் காலத்தில் என்ன வந்து எத்தனை ப்ராடக்ட்டுக்கு எத்தனை வந்து எத்தனை கமாடிட்டிஸ் நான் குரல் கொடுத்தோம் குறைச்சன்றதெல்லாம். இப்போ அவர் என்ன பேசினார், அந்த மாதிரி ஏதாவது வந்து அரிசிக்கு வரி குறைப்பை பற்றி பேசியிருக்காரா, இல்லை மற்ற பொருளுக்கெல்லாம் வந்து வரி குறைப்பை பற்றி பேசியிருக்காரா? அவருக்கு வந்து வரி வருவாய் கூட்டணும், அதுதான் அவருடைய ஒரே எண்ணம். ஏன்னா அவரை பொறுத்தவரை ஒரு கார்பரேட் கம்பெனிலேருந்து வந்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எப்படி வந்து மக்களுடைய நலன் வந்து அவருக்கு தெரியும், அவருடைய மக்கள் நலன் தெரியாது. அதனால் நான் இப்போ கூட கேட்குறேன், அவர் வந்து இந்த மாதிரி அஜெண்டாவில் இது வரும்போது இது என்ன கருத்து வந்து இவர் வச்சார், அதை வந்து பப்ளிக்காக வந்து இவர் வந்து அந்த மினிட்டை வந்து பப்ளிஷ் பண்ணி, ஏன்னா மினிட்டு கொடுத்துருப்பாங்க இவருக்கு, மினிட்டை வந்து அந்த நடவடிக்கை குறிப்பை, ஜிஎஸ்டி நடவடிக்கை குறிப்பை வெளியிட தயாராக இவர் எதிர்ப்பு தெரிவிச்சுதேன். அது நான் சேலஞ்சாக கேட்குறேன். ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன சொன்னீங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறத மாதந்தோறும் ஒரு கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க, அதையே செய்யலை. ஆனால் சொத்து வரி ஏற்றின போய் நாங்களாம் சொன்னோம், பம்பர் பரிசு அடுத்தது உங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்குன்ட்டுன்னு. இது ஒரு பம்பர் பரிசு இப்போ வந்து மின் கட்டண உயர்வு கொடுத்துட்டாங்க, அடுத்தது வந்து பேருந்து கட்டண உயரும், அதுவும் வரும். இப்போ எழுதி வச்சிங்க நீங்கள், அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன எழுதி வச்சிங்க, மின்சார கட்டண உயர்வு வரேன்னு. உயர்வுன்னு சொல்லாமல் அது எப்படின்னா மாற்றமா, அது என்ன மாற்றம், திருத்தி அமைப்பான். நான் மாதிரி வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்கப்பா, அப்பா தவ மாதிரி மக்களை வந்து முட்டால் நினச்சிட்ருக்காங்களா இவங்க? ஆ, மக்கள்லாம் புத்திசாலிகள் அறிவாளிகள், உங்களை விட அவங்க வந்து யோசிக்கிற பன்மடங்கு திறமை கொண்டவங்க. நீ எப்படி தான் அந்த வார்த்தை திருத்தி அமைப்பு, அதே போல் வந்து மாற்றி அமைப்பு திருத்தப்பட்டதுன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீங்க, அதான் வந்து நிச்சயமாக நடக்கிற ஒரு விஷயம் அது. அதனால் கண்டிப்பாக வந்து மக்களை முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆட்சியோட நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் ஒரு நிதி மேனேஜ்மெண்ட்டு, ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணோம், எந்த வகையில் வந்து நிதி மேலாண்மை பெருக்கணும், அந்த ஒரு தன்மையோடு வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நிதியை வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும், அதன் மூலம் வந்து மின்சார வாரியத்துக்கு நம்ம வந்து ஒரு வருவாயை வந்து பெருக்க முடியும், அந்த வகையெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பிளைண்டாக கருத்து குருடாக வந்து ஏதாவது உயர்வு உயர்வுன்ற பொருளில் வந்து ஒரு திருத்தம் மாற்றி அமைக்கப்படும், இதுதான். அதனால் இது வந்து மக்கள் விடுதலை செய்யலை, முழுக்க முழுக்க வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நம்முடைய மன்மிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து அறிவிச்சிருக்காரு. கழகத்தின் சார்பில் எல்லா மாவட்ட தலைநகர்கள் நடக்கும், சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஒரு எழுச்சியோடு நடக்கும்.